Hi friends, good morning. So, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So, இதுதான் வந்து நான் வந்து வெகேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ள ஃபர்ஸ்ட் vlog. So, இந்த dress வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா வெயிட் பண்ணிட்டே இருங்க. இது வந்து மீஷோல எடுத்தது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீஷோ ஹால் வந்து கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கப்புறம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டேன். ஸோ வெக்கேஷன் போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சு. இது ரெண்டாவது நாள். முந்தா நேற்று வந்தோம் நாங்கள். ஸோ இன்னுமே வந்து அந்த டயர்ட்னஸ் தீரல. ஸோ நல்லா தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்திரிச்சேன். இப்போ நான் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் ஆக்சுவலி. ஸோ அதனால் குக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ உங்ககிட்ட இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட பாருங்க, நேற்று எனக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸ் மாதிரி இருக்கா. இது நான் வந்து துபாயில் வந்து டைசோன்ற ஷாப்பில் வாங்கினேன். ஸோ இது வந்து எனக்கு என்ன, நேற்று வந்து பயங்கரமாக கண் வந்து வலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த கண் காந்தும் தெரியுமா நமக்கு வந்து ரொம்ப சூடு இல்லைன்னா டயர்டாக இருந்துச்சுன்னா. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். தேவைப்படும் போது எடுத்து இந்த மாதிரி மாஸ்க் மாதிரி போட்டுரும். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த பெபிள்ஸ் வந்து நல்லா கூலாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இதை மாஸ்க் மாதிரி போடும்போது கண் வந்து ரொம்ப கூலாட்டு கொஞ்சம் காமிங்காக இருந்துச்சு. ஸோ மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் ஃப்ரிட்ஜில் போட போகிறேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து இப்போது கொஞ்ச நாளாக இது குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒசேவாவோட பிளான்ட் பேஸ்ட் பயோட்டின். ஸோ ஒசேவாவோட ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒசேவாவோட ஸ்பான்சர்ட் வீடியோ தான். ஆனால் வந்து இந்த பயோட்டின் வந்து எனக்கு அனுஷா வந்து ரெக்கமெண்ட் பண்ணான். ஸோ நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது கார்த்திகா அப்படின்னு சொன்னால். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்து, அதுக்கப்புறம் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் நெயில்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேம்பு ஷூட், ஆம்லா, பொமிக்ரானட், செஸ்பானியா அகாட்டி அப்படின்னு ஒன்று. ஸோ அதுதான் வந்து ஹை இன் பயோட்டின் அண்ட் ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின். ஸோ பேம்பு ஷூட் வந்து ஷைனிங் ஹேருக்கு ஹெல்ப் ஆகும். ஆம்லா வந்து விட்டமின் சி இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்து. அதே மாதிரி பொமிக்ரானட்டில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் லெமன் பவுடர் இருக்குது, க்ரீன் மேங்கோ பவுடர் இருக்குது, ஃபெனல் சி, டாமரின் பவுடர். இது வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு குடிக்க வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கப் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஒரு அரை கப்பு போல் தண்ணி எடுத்துருப்பேன். ஏன்னா ரொம்ப தண்ணி எடுக்க மாட்டேன், பிறகு நிறைய குடித்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக தான் குடிப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்கூப் போடலாம் இல்லைன்னா ரெண்டு ஸ்கூப் பயோட்டின் போட்டாச்சு. கிட்டத்தட்ட மாதுளை ஜூஸ் கலர் இருக்கும், நல்ல டார்க் கலரு. சதீஷ் வந்து இது யூஸ்வலாக ஈவினிங் குடிப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ஹேர் க்ரோத் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இந்த முடி வளர்த்து கொண்டை போடணும்னு ஆசைங்க. ஓகே, ரைஸ் குக் ஆகிட்டு இருக்கு. அதனால ஹேர் வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க பயோட்டின் குடிப்பாங்க. அவங்க எப்படி குடிப்பாங்கன்னா ஒசேவோட க்ரீன் அண்ட் ஹர்ப்ஸையும் பயோட்டினையும் மிக்ஸ் பண்ணி ஈவினிங் குடிப்பாங்க. ஸோ ஒசேவாவோட க்ரீன் அண்ட் ஹர்ப்ஸ் குடிக்கிறதுக்கு தான் கசப்பாக இருக்கும். பயோட்டின் எனக்கு பிடிக்கும், ஏன்னா இதில் வந்து புளிப்பு வரும். ஓகே. ஸோ ஒசேவாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குவிக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் மாவு அம்மா கொடுத்து விட்டாங்க. ஸோ ஆப்பமும் முட்டைக்கறியும் தான். ஸோ என்னோடய குட்டியான கேஸ்டைன் பேன் பாருங்கள். இது வந்து எனக்கு ஒருத்தவங்க ரிவ்யூக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ அவங்க வந்து சிராஜ் குக்வேர்ன் அவங்களோட நேமு. ஸோ அவங்க இதுவும்
என்ன இருக்கு பாருங்க, நிறைய குக்வேர் கலெக்ஷன் இருக்கு அவங்கக்கிட்ட. காஸ்டைன் ஸோ அவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த காஸ்டைன் குக்வேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது பிளாக் ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மெரூன் கலர் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி மெரூன் கலரில். பட் நான் வந்து அவங்கள்ட்ட வாங்கினது வந்து எங்கிட்ட கொஞ்சம் பெரிய கடாய் இருக்குது, நம்ம காஸ்டைன் கடாய். ஸோ சின்ன சைஸில் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த இது என்னன்னு சொல்லுவாங்க சாட்டே பேனு, பட் ரெண்டு சைடும் ஹேண்டில் வச்சு நம்ம ஃப்ரையிங் பேன் மாதிரி இல்லாமல் இந்த மாடல் வாங்கினேன். ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து காஸ்டைன் பேன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம டக்குன்னு முட்டைக்கறி பண்ணிடலாம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஆப்பம், ஆப்பச்சட்டி, அதுக்கப்புறம் வந்து வேற என்னது குழிப்பணியார கல், இதை விட பெரிய கடாய் அதெல்லாமே இருக்குது. ஃப்ரையிங் பேன், தோசை தவா எல்லாமே. ஸோ நான் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுங்க. ஸோ ஆயிலில் வந்து நான் எதுவுமே போட போகிறதில்ல, ஏன்னா வந்து கரம் மசாலா பவுடர் போடுவேன். அதுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதக்கும்போது உப்பு போடும்போது உங்களுக்கு வெங்காயம் டக்குன்னு வதக்கும். ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு அப்படியே சாஃப்டாக குக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நான் வந்து இதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறேன். ஸோ 10-11 நாளைக்கு அப்புறம் வந்து குக் பண்ணுறது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ 10-11 டேஸாக ஒன்றுமே குக் பண்ணவே இல்லையா, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ மஞ்சள் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால 2 தக்காளி. ஸோ நிறைய பேர் வந்து இரும்பு பாத்திரத்தில் வந்து தக்காளி எல்லாம் ஆட் பண்ணலாமான்னு கேட்டீங்க. ஒரு ப்ராப்ளம் இல்லை, இங்கே வந்து இரும்பு வந்து இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணி குக் பண்ணலாம். கேப்டாங்கில் ஓகே. ஸோ தக்காளி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா டக்குன்னு குக் ஆகும், ஒரு 4-5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ இந்த டைமில் நான் இவங்க பேனை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி நல்ல ஹெவியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காஸ்டைன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காஸ்டைன் வந்து மற்ற இரும்பு பாத்திரம் மாதிரி கிடையாது, இது வந்து மண் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா இடமுமே ஈவன் திக்னஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு காஸ்டைன். அதனால் ஃபுட்டு வந்து குக் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகும். அதுவும் மெயினாக ரோஸ்ட்டு, சிக்கன் வந்து கிரில் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணுறீங்கன்னா செம்மையாக குக் ஆகும். பேன்கேக்ஸு, வேறு என்னது எல்லாமே எது வேணாலும் நீங்கள் குக் பண்ணாலும் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கலர் வரும், நின்று குக் ஆகும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரோஸ்டெல்லாம் செம்மையாக வரும், உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அதெல்லாம். ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ காஸ்டைன் பேன்ஸ் என்கிட்ட வந்து வைட் வெரைட்டியாக இருக்குது. நான் வந்து அடிக்கடி காஸ்டைன் பேன் எடுத்து தான் குக் பண்ணுவேன், மெயினாக ஃப்ரை பண்ணுறது எதுனாலுமே ஓகே. ஸோ நீங்கள் சப்போஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்களோட பேக்கேஜுமே நல்லா இருந்துச்சு ஓகே. அந்த ஃபஸ்ட்டு ட்ராயரில் இருக்கா பாரு, அந்த அந்த. ஸோ இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர். ஸோ இது வந்து என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மசாலான்னு கிடைக்கும் தெரியுமா, அந்த பொடி. அது 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 ஆப்ஷனல் தான், நீங்கள் கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் அதாவது சில்லி பவுடர் போட்டேன், அப்புறம் சிக்கன் மசாலா போட்டேன், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுருக்கேன். ஏன்னா வந்து அந்த சிக்கன் மசாலாலேயே உங்களுக்கு வந்து எல்லா மசாலாவும் இருக்கும், அதனால தான் நான் வந்து தனியாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணல. பட் நீங்கள் அது போடலைன்னா கொத்தமல்லி பொடி, ஜீரக பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இது வந்து பாயில்டு எக் கறி கிடையாது, இது வந்து இந்த உடச்சி ஊற்றின கறின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. ஸோ இது கொதி வரட்டும். ஸோ இப்போ நம்மளோட குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சி விடக்கணும். ஸோ நான் மொத்தம் 3 முட்டை உடச்சி விட போகிறேன்.
ஸோ முட்டை ஊற்றிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ இந்த சைட் பை சைட் நான் வந்து ஆப்பமும் ஊற்றிட்டே இருக்கேன். இது வந்து கல் ஆப்பம் தான், தோசை கல்லில் தான் நான் ஊற்றுவேன் டக்குன்னு குக் ஆகிறதுக்கு வேண்டி. இதுக்கு பேர் கல்லாப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பம் வித் சூப்பர் எக் கறி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அனுஷா என்ன பண்ணுங்க, சும்மா என் தலையை இப்படி விரிச்சிருக்க. அம்மா எங்கே போகிற? ஃபோட்டோ எடுக்கலாம். ஆச்சு வாடி வரா குட்டு குட்டு. வா மெல்ல வா. என்னது நீ எங்க போற? ஸ்கூல் உண்டா? உங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? நிறைய பேர் வந்து எங்க அம்மா ஸ்கூல்ல டீச்சரான்னு கேட்டீங்க. எங்க அம்மா கணக்கு டீச்சர் இல்ல. என்னவா இருக்க? ஆஃபீஸில் ஸ்டாஃபாக இருக்காங்க. நான் உங்கள் ஆஃபீஸில் ஸ்டாஃபாக இருக்காங்க. அனுஷா வந்து எனக்கு என்ன பண்ணி விட்டுட்டுருக்கான்னு பாருங்க. கனி அனுஷா வந்து நான் வாங்கி கொடுத்த அந்த மேக், இது நான் ஏதோ போடுறது அனுஷா தான், நான் வாங்கி கொடுத்தது நான். அதை போட்டவுடனே முகத்தில் உள்ள எல்லாமே போயிருமா, டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே. அதனால ட்ரையல் பார்த்துட்ருக்கா என் முகத்தில். பண்ணி முடிச்ச உடனே எனக்கு மேக் ஓவர் கொடுக்க அனுஷா. ஸோ அனுஷா எனக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கா, நான் என் வீடியோஸை எடிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 in 1. ஓகே, அனுஷா போட்டு விட்ட மேக்கப்பை பாருங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து சுத்தமாட்டு பிடிக்காது. எனக்கு வந்து அவள் ட்ரையல் கேட்டான்னு சொல்லி தான் நான் என் ஃபேஸ் கொடுத்தேன். ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு போட்டுட்ருக்கா. ஆனால் எனக்கு வந்து இந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் தெரியவே கூடாது போடுறது. அந்த மாதிரி தான் நான் போடுவேன். பிபி க்ரீம், பிபி க்ரீம் இஸ் மை இது. சாரிஷா போட்டுட்டு இருக்கதா இருக்கு. பரவாயில்ல, நாட் பேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா சரியா ஞாபகம் இல்லை, நாங்கள் அந்த வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடியே நான் எடுக்கணும்னு நினச்ச அந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோ, 4th generation ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து இந்த 1 generation ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியது, ஏன்னா ஒரு டைமே அமையலை. ஸோ இன்னைக்கு வந்து ஃபைனலாட்டு நானும் ரெடியாக இருக்கேன். அதுக்கப்புறம் அம்மாவும் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே நீ ட்ரெஸ்ஸை மாற்ற வேணாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ ஆச்சி வந்து ஏற்கனவே ரெடியாக இருக்காங்க. மகா என்ன பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் போடக்கூடாது, சரியா? போடாத, ரொம்ப விடு. ஸோ இந்த ஜென்ரேஷன் ஃபோட்டோவில் நான் வடுவாச்சி, அம்மா, நான், மகா, 4 பேரும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஸோ வடுவாச்சியை பாருங்கள். ஆச்சி வந்து, ஆச்சி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னோடனே ஆச்சி வந்து ரெடி ஆயாச்சு. அவளுக்கு ரொம்ப ஆசை. ஆச்சி ஃபோட்டோ எடுப்போம்மா. ரெடி ஆகிட்டே இல்லை? ரெடி ஆயாச்சு இல்லை நீ? ஆச்சு. ஓகே அனுஷா, நீ தான் எடுக்கணும். சரி, இங்கே பாருங்கள், நம்ம பார்பி டால் ரெடி ஆயாச்சு. பார்பி டால் லிப்ஸ்டிக் எல்லாம் தீட்டிட்டு வந்தாச்சவா. ஸோ இதில் எப்படி ஆக்சுவலி நின்று ஃபோட்டோ எடுக்க? ரெடி எப்படி இருக்க? பார்பி டால் ஒரு டான்ஸ் போடுங்க. பார்பி டால் அப்பா அம்மா வாய் இதே பாது தோந்துட்டேன்.
மகி அந்த சைடு ரெண்டு சைடு நான் சென்ட்ரலியா ஆ மகி மகி கொஞ்சம் முடிய சரி போட்டோ எடுக்கணும் வா மகி மூக்கு மூக்க மட்டும் கழுவி விட்டு போட்டா ஆமா தெரியும் ஜெப்பர் போட்டேனே என்னங்க அந்த இந்த டோர க்ளோஸ் பண்ணு எந்த டோர் அந்த நல்லா போட்டா ஆ நல்லா நான் இத ஷெக்டர் அட்ஜஸ்ட் பண்ணனும் நல்லா மகா கொஞ்சம் நிமிந்து கொஞ்சம் அம்மா திருநா இருக்கும் சொல்லிட்டா நான் முடி இப்படி முன்னாடி போடுவா வெளியே பாத்தீங்களா
ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு. அம்மா இங்க அவசரமா கிளம்பி இருக்கா. நான் சத்யாவை பிள்ளைய பாத்துட்டு வரேன். எங்கயோ சத்யா அவசரமா கிளம்பினால புடிச்சு ஒரு போட்டோ எடுக்க முன்னாடி நாங்க படக்கூடிய பாடு. இல்ல மகி இன்னைக்கின்னு பார்த்து விட்டா பாரு. கனி போட்டோ கனி. இந்த போட்டோ அழகா இருக்கு. சூப்பரா இருக்கலாம். செம்ம நல்லா இருக்கு. இந்த மகிய பாரு வேணும்னு. ஒரு போட்டோவாவது ஒழுங்கா வருகா. சரி ஓகே ஆச்சிட்ட காணி அப்ப அதுல இருந்து கேட்டுட்டு இருக்கா. பாத்தீங்கல்ல இங்க வந்து ஒரு 4 ஜெனரேஷன் போட்டோ எடுக்க முன்னாடி வெசர் ஊத்தி பெரிய பகலமே ஆயிடுச்சு. ஒரு வழியா எடுத்துட்டேன். நல்ல போட்டோஸ் வந்திருக்கு. ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல அதை ஷேர் பண்றேன். போட்டோஸ் நான் வந்து இந்த வீடியோலயும் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய் அனுஷு. பாய் சில்லு. பாய் பாய் சில்லு. ஆச்சி பாய் சொல்லு. ஆச்சி பாய் இல்ல நீ பாய் சொல்லு. பாய் பாய் பாய். I'm just sitting here, I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit together, it's so beautiful, you and me.